ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணை மீதைங்களுக்கு வணக்கம். ஜாமக்கோல் பிரசனத்துக்கான மற்றும் ஒரு பதிவு. ஏற்கனவே நம்ம சேனலில் ஜாமக்கோலில் கிடைக்கக்கூடிய வெற்றிகளை வந்து பதிவாக போட்டுக்கிட்டு வரேன். அந்த வகையில் இது மற்றும் ஒரு வெற்றி. இந்த வெற்றி வந்து எனது குருநாதர், மானசீக குருநாதரான திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு சமர்ப்பணம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாமக்கோல் பிரசனத்தினால நமக்கு எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து உதவியாக இருக்குது, இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு. போன வாரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் பண்ணது ஒரு பெண். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி என் வீட்டுக்காரரை காணோம், கிடைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. கேள்வி கேட்கும் போதே அவங்க அழுதுகிட்டு தான் கேட்குறாங்க. அழுதுகிட்டு இருந்ததுனால நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவோ இல்லை அப்புறம் பேசலாங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல. உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் போட்டேன். ஏன்னா மேட்டர் ரொம்ப சீரியஸ் அப்படிங்கிறதுனால பிரசனம் உடனே போட்டதில், உதயம் வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த சார்ட்டை பாருங்கள். உதயம் வந்து பார்த்திங்கனாக்கா மிதுன உதயமாக வருது. மிதுன உதய அதிபதி புதன் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கார். அதாவது கோட்சாரத்தில் ஏழாம் வீட்டில் இருக்கார். கூட கவிப்பு இருக்குது. சரி, ஜாமக்கோல் புதன் வந்து பார்த்திங்கனாக்கா நீச்ச நிலையில் குருவோட, அதாவது உள்கட்ட புதனோட குருவோடு சேர்ந்து மீனத்தில் இருக்கார். சரி, கேள்வி வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டுக்காரரை காணும் அப்படிங்கிறது தான். உதயாதிபதியோட எட்டாம் அதிபதி தொடர்பு பெற்றால் மட்டும்தான் காணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, அல்லது உதயாதிபதி எட்லேயோ எட்டாம் அதிபதி உதயத்துக்கோ சம்மந்தப்பட்டால் காணுங்கிற மாதிரியான அமைப்பில் எடுத்துக்கலாம். சரி, அந்த வகையில் இங்கே வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு இல்லை அப்படிங்கிறதுனால இது காணாம போல் இவர் ஓடி போயிட்டார் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமாக கருதப்படுது. சரி, அது ஏன் என்னங்கிறது நமக்கு அப்புறம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, உதயத்தை செவ்வாய் கடந்துட்டார். சரி, அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நான்கு நாட்களில் தகவல் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்காருங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சரி, அதை சொல்லிவிட்டு எங்கே தேன்னா கிடைப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எப்போவுமே ஒரு பிரசன்னத்தில் நாலாம் அதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு பலம், அதாவது வழிகாட்டியாக இருப்பார், ஒரு சப்போர்ட்டிவிட்டியாக இருப்பாங்க. எந்த பிரசன்னத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி, நீங்கள் எதை சார்ந்த பிரசன்னம் போட்டாலும் நாலாம் அதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த பிரசன்னத்துக்கு நாலாம் அதிபதி புதனாகி வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கார். ஜாமக்கோல் புதன், அந்த புதன் நீச்ச நிலையில் இருக்கார். சரி, அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறேன், கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்குறேன். கடல்னு ஏன் சொன்னா அப்படின்னா மீனம் வந்து கடலை குறிக்கக்கூடிய ராசியாக வர்றதுனால கடலோர பகுதியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க அங்கே யாரும் இல்லைங்க கடலோரத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நான் திரும்பவும் வந்து உங்கள் மாமன் வழி உறவுகள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியானு கேட்டேன். அவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க, கன்னியாகுமரியில் எங்கள் மாமா ஒருத்தங்க இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை, இடம் மாறி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேளுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த காலை வந்து நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான்கு நாட்கள் கழித்து அவங்க ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன், அதாவது அந்த கடலோரத்தில் இருந்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட என்னை கூப்பிட்டு போனாங்க. அவங்க வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஏபிஎஸ் கார்பஸ் மனு கொடுக்கலாம், அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க, சொன்னாங்க. அது மாதிரி நாங்களும் கொடுத்தோம், மனு எழுதி கொடுத்தோம். டாக்குமெண்டேஷன் எழுத்து அப்படின்னா புதன், நாலாம் இடத்ததிபதி புதன் போய் அங்கே பன்னெண்டாம் வீட்டில் இருந்து குருவை சுட்டி காட்டுறாரு. குறிகாட்டி போல் இயங்கக்கூடிய அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுட்டி காட்டினது குருவை. ஆக்சுவலாக என்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கோர்ட்டு ஜட்ஜின்னு எடுக்க முடியல, ஆனால் இந்த இடத்துல உதவி கிடைக்குங்கிறது மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. அவ்வளோ தூரம் சொல்லிட்டு அவங்க ஏபிஎஸ் கார்பஸ் மனு கொடுத்ததுனால அந்த ஜட்ஜின் மூலமாக ஆர்டர் கொடுத்து சைபர் கிரைம் போலீஸ் மூலமாக தேடி அவங்க இருக்கிற இடங்கிறது தெரிய வந்து. அப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு
அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி எவ்வளோ எளிமையாக வந்து எங்கே தேடியும் கிடைக்கல, எந்த சப்போர்ட்டும் கிடைக்கலங்கும் போது ஒரு ஜாமக்கோல் பிரசனம் ஒரு சிங்கிள் செகண்டில் இந்த இடத்த இப்படி போய் அணுகுங்க. அவங்க அதுக்கு முன்னாடி எங்கெங்கேயோ தேடியிருக்காங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, செவ்வாய் உதயத்தை கடந்துட்டதுனால போலீஸினால் ஹெல்ப் கிடைக்காதுங்கிறதையும் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம். அப்போ போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இது கோர்ட் வரைக்கும் போய் அதில் அழகாக அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் கிடைச்சது அப்படிங்கிறது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போ வருவாங்கங்கிறது கேள்விக்கு வரமாட்டார், நாலு நாள் தகவல் மட்டும் வருங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எப்போ உறுதியாக நமக்கு திரும்ப வருவார் அப்படிங்கிறதுக்கான கேள்வியில் ஏழாம் அதிபதி பற்றி கேள்வி அப்படிங்கிறதுனால ஏழாம் அதிபதி கோட்சாரத்தில் ஆட்சி நிலையில் மீனத்தில் இருக்கார். ஜாமகோல் பிரசனத்தில் வெளிக்கட்ட குரு வந்து பார்த்திங்கனாக்கா 11 மேஷத்தில் இருக்கார், லாவஸ்தானத்தில். அப்போ வருவார், இந்த டைமுக்குள்ளே வருவார் அப்படின்னு கரெக்டாக சொன்னேன். ஏப்ரல் மாதம் கடைசி அதாவது 30 கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா மிகவும் ஒரு ஆச்சரியம் படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. இந்த ஜாமகோல் பிரசனத்தை ஜைன மகரிஷி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கண்டுபிடிச்சி அருள் இருந்தாலும் கூட இதை எனக்கு வந்து தெள்ள தெளிவாக புரியும் வகையில் எடுத்து கொடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா எனது குருநாதர் மானசீக குருவான திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா. அவர் வந்து பார்த்திங்கன்னா இது ஜாமகோல் பிரசனத்தை பற்றி ஒரு 6 புத்தகம் எழுதியிருக்கார். அந்த 6 புத்தகத்தை நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு தரவு பண்ணிட்டோம். அதை வந்து நம்ம படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஜாமகோல் பிரசனத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த பதிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லோரும் அந்த புத்தகத்தை படித்து பயனுறணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ஒரு இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்குங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ராசி கட்டத்தை வச்சு சொல்ல முடியும். பட்டு இருந்தாலும் இது ரொம்ப எளிமையாக இருக்கும், ராசி கட்டத்தை விட கணக்கு போடுறதில் இது வந்து கொஞ்சம் ரொம்ப சுலபமான ஒரு முறையாக இருக்கும். அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது அதுலேயும் குறிப்பாக ஜாமக்கோல் பிரசன்னங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை வச்சு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாதிக்கப்பட்டவங்களை அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியெடுத்துகிட்டு வந்துட முடியுது. ரொம்ப வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக இருக்குங்கிறத நான் உணர்ந்த ஒரு விஷயம். இது வந்து இந்த வெற்றி வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு குருநாதர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வந்து அவங்களோட பேரையும் சொல்லி அந்த புக்குகளை பற்றியும் பேர சொல்லி நான் வந்து இதை ஒரு பதிவாகவே போட்டு வரேன் என் சேனலில். இது குருவுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வீடியோ. நன்றி. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.